வணக்கம். இது லங்கா4-இன் இன்று எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் கடற்படை தினத்தையொட்டி வீரர்களுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்த ஜெலக்ஸி. உக்ரைனிய ராணுவத்தின் நாசவேளை உளவுக்குழு அதிரடி தாக்குதல், நிலைகுலைந்து போன ரஷ்யா. டொனெக்ஸ் பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் பெருமளவிலான மக்கள். உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் இதுவரை வழங்கிய ஆயுதங்கள் எவ்வளவு தெரியுமா? வெளியான தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். உக்ரைனின் கிழக்கு போர் முனையில் ரஷ்ய படைகளை எதிர்த்து போரிடும் கடற்படையினரை உக்ரைன் அதிபர் ஜெலக்ஸி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். உக்ரைனின் கடற்படை தினத்தையொட்டி வீரர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அவர், கடற்படையில் உள்ள வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து உக்ரைனின் பல்வேறு கடற்படை பிரிவுகளை பாராட்டும் விதமாக பட்டங்களையும் வழங்கிய ஜெலக்ஸி, கடற்படைக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். ரஷ்யாவின் தென்மேற்கு பெல்கரோட் பிராந்தியத்தில் நேற்று நடத்தப்பட்ட ஊடுருவல் தாக்குதலுக்கு உக்ரைனிய ராணுவத்துடன் இணைந்து செயற்படும் ரஷ்ய குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளது. உக்ரைனிய ராணுவத்தின் நாசவேலை உளவுக்குழு ரஷ்ய எல்லைக்கு நுழைந்து கிரவரோட் நகரத்தை தாக்கியதாக ரஷ்யா அறிவித்துள்ள நிலையில் இந்த பொறுப்பேற்கும் அறிவிப்பு வந்துள்ளது. சுதந்திர ரஷ்யாவுக்கான படையணி மற்றும் ரஷ்ய தொண்டர்படை என்ற அடையாளங்களுடன் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களுக்கான உரிமை குரல் வந்துள்ள நிலையில், தற்போது இந்த குழுக்களை அந்த இடங்களிலிருந்து அகற்றும் வகையில் தமது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை நடத்தப்பட்டு வருவதாக ரஷ்ய படையினர் அறிவித்துள்ளனர். இந்த பகுதிகளில் பலமுறை ஏறிகணை தாக்குதல்களும் ஆளில்லா விமான தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களில் 12 பொதுமக்கள் காயமடைந்தனர். பல வீடுகள் வாகனங்களும் சேதமடைந்திருந்தன. இந்த தாக்குதல்கள் உக்ரைனிய படையினரின் ஒரு குழுவால் நடத்தப்பட்டதாக ரஷ்யா கூறினாலும், இந்த குழுவில் ரஷ்ய குடிமக்களே இருந்ததாக உக்ரைன் கூறுகிறது. எது எவ்வாறோ, உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு போரால் ரஷ்யாவின் எல்லையற்ற தாக்குதல்களும் அதிகரித்து வருவதால் அந்த பகுதிகளில் வசிக்கும் ரஷ்ய குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றன. கிழக்கு உக்ரைனிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றப்படுவதால் துயரமும் கவலையும் நிறைந்த முகங்களை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக ஐரோப்பிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனெக்ஸ் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட உக்ரைனியர்களின் முகங்களில் துக்கமும் கவலையும் வெளிப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சிலர் மேற்கு உக்ரைனில் உள்ள எல்விக் நகரின் பாதுகாப்பிற்காக ரயிலில் ஏற பொறுமையுடன் காத்திருக்கிறார்கள். டொனெக்ஸ் நகரில் வடமேற்கில் உள்ள போக்ரோபோக்ஸ் நகரத்திலிருந்து இந்த மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பின்னர் இப்பகுதி கடுமையான சண்டைகளை கண்டுள்ளது. அதில் பாதி இப்போது ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கு 220,000 பீரங்கி குண்டுகளையும் 1,300 ஏவுகணைகளையும் வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் அமைச்சர்கள் ஒப்புக்கொண்ட திட்டத்தின் கீழ் குறித்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுக் கொள்கை தலைவர் ஜோசப் போரெல் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் போலந்து உள்ளிட்ட வர்த்தக தொகுதிகளைச் சேர்ந்த நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான அதன் பாதுகாப்பில் உதவுவதற்காக கியேவுக்கு டாங்கிகளை அனுப்பியுள்ளன. அதேபோல் அமெரிக்கா F-16 போர் விமானங்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. செலஞ்சர் 2 டாங்கிகள் மற்றும் புயல் நுழல் நீண்ட தூர கப்பல் ஏவுகணைகள் உட்பட அதன் சொந்த ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களையும் இங்கிலாந்து அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என்னும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.